ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து எல்லாருமே சாரி போட்டுட்டு இல்லைன்னா வந்து ஒரு சல்வார் ஒரு கிராண்ட் ஃபுல் சல்வா போட்டுட்டு இந்த மாதிரிலாம் தான் வருவாங்க. பட் ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ல என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லெஹெங்கா போடுறதாங்க ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் லெஹெங்கா வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா லேடிஸும் வந்து லெஹெங்கா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்க தனியாக லெஹெங்கா தேடி அலையிறத நானே பர்சனலாக பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இறைவி தாங்க. பிகாஸ் இறைவி லெஹெங்கா அப்படின்னாலே ஒரு சூப்பர் ஸ்பெஷலான டிரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டிரெஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இதுதான் அந்த டிரெஸ். இந்த லெஹெங்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக நெட்டட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இதோட ஷால் வந்து ஃபுல்லாக நெட்டட் அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ்லலாம் வச்சு. அண்ட் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஃபுல் நெட், பேக்கில் ஃபுல் நெட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இதோட டாப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக அந்த ஃப்ளார்ஸ்லாம் வச்சு அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த பாட்டமை பார்க்கும் போதே அப்படியே நேராக எனக்கு பார்க்கும்போது அப்படியே கிளிட்டர் ஆகுதுங்க. இந்த ராஜஸ்தானி டைப்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அழகாக அந்த பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான லெஹெங்காவோட பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட பாட்டம் கொடுத்துருக்காங்க. இதோட துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு சைடா போட்டுக்கலாம், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டா நீங்க வந்து பார்க்கணும். அந்த கல்யாணத்துல இருக்கிற எல்லா கூட்டமும் உங்களை தாங்க பார்ப்பாங்க. இந்த லெஹெங்கா வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவேன். பிகாஸ் அந்த மாதிரி எல்லாருமே தேடுற ஒரு லெஹெங்கானா கண்டிப்பா இந்த லெஹெங்கா தாங்க. இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக். அதாவது இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரெடிஷ்னல் லுக் தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த ஸ்கர்ட் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சாரி கம் லெஹெங்கா ரொம்ப ரெண்டும் வந்து அப்படியே மிக்ஸ் ஆயிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கர்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா பனாரஸ்க்கு. ஸோ உங்களுக்கு தொட்டு பார்க்கும் போதே தெரியும் இது வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இருக்குங்க. பிகாஸ் அதுக்குள்ள வந்து கேன் கேன் எல்லாம் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ள வந்து கோல்டன் லீவ்ஸ் எல்லாம் வச்சு மாதிரி கோல்டன் ஃபினிஷிங்ல வந்து எல்லா பிரிண்டையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட். அண்ட் இது டாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு கான்ட்ராஸ்ட் கலருங்க. ஏன் அப்படின்னா கீழே வந்து ஒரு லைட் கிரீன்ல அப்படியே கொடுத்துருக்காங்க, மேலே வந்து அப்படியே ஒரு ரெட். ஸோ ரெட் அப்படின்னாலே வந்து ஒரு பிரைடல் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அகெயின் இதுவும் வந்து பனாரஸ் சில்க். ஸோ உங்களுக்கு இந்த பிளவுஸ் மெட்டீரியல்லே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இது சாஃப்டாக இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் எல்லாம் பண்ணி அண்ட் சம்கீஸ் ஒர்க் எல்லாம் வச்சு சீக்வன்ஸ்லாம் வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணி கிட்டத்தட்ட பிளவுஸில் ஃப்ரண்ட்ல மட்டும் இல்லைங்க பேக்லேயும் வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெட், அதாவது உள்ளே வந்து பாடி ஃபுல்லாமே நெட்டாக இருக்குது. இதோட பார்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட பாவாடியோட மேட்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கர்ட்டோட அப்படியே அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக அந்த க்ரீன் ஃபினிஷிங்கில் அதே அந்த கோல்டன் பேட்டர்ன்லாம் வச்சு ஒரு பார்டர்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து பிளவுஸ் இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து ஃபிட்டிங் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அவளே படவேனா, பிகாஸ் இந்த லெஹெங்காலேயும் இந்த பிளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு ரோப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டைட் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஃபிட்டிங்காக போடுறவங்க வந்து நீங்கள் டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஈஸியான ஒரு வேர் லெஹெங்கானே சொல்லுவோம், பட் ஆனால் உங்களுக்கு ஒரு கிராண்டான லுக்கே கிடைக்கும். லெஹெங்கா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செமி ஸ்டிச் லெஹெங்கா தான் என்கிட்ட இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு லெஹெங்கா வந்து ஸ்டிச்சாக இருக்குது பட் ஆனால் எனக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் கவலையே பட வேணாம், பிகாஸ் அதுக்குனே வந்து எங்களுக்கு மெட்டீரியல்ஸும் இருக்குது செமி ஸ்டிச்சும் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வச்சுக்கலாம், ஸ்லீவ்ஸ் வைக்காமல் போடலாம், இல்லை நெக் வந்து நீங்கள் ப்ராடாக வச்சுக்கலாம், பேக் ஓப்பன் பண்ணிக்கலாம், பேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எந்த வெரைட்டி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஹெங்கா தான் இப்போ எங்கிட்ட இருக்குது. ஸோ இந்த லெஹெங்கா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து இது ஒரு மெட்டீரியல் லெஹெங்கா. ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பீச் கலரில் தான் இருக்குது, அதாவது பாட்டமும் சரி டாப்பும் சரி ரெண்டுமே வந்து பீச் கலர். அண்ட் நடு நடுவில் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் ஃப்ளவர்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதில் ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, அது மட்டும் இல்லாமல் நடு நடுவில் அந்த கோல்டெல்லாம் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கிராண்டான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெஹெங்கா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நெட்டட். ஸோ உங்களுக்கு பிளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சாட்டன் மெட்டீரியல் இருக்குது, அதுக்கு மேலே நெட்டட் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது கூட என்ன பண்ணலான்னா வெறும் நெட்டட் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வெறும் ஸ்லீவ்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளவுஸ். அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிப்பில் இருந்து ஆரம்பிக்குதுங்க. ஒரு பெல்ட் நீங்கள் யூஸ் பண்ணவே தேவை கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெல்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி இதில் ஒரு பெல்ட் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அதில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட் மல்டி கலர்ஸில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு லைட் கலர்ஸ். நீங்கள் ஓவராலாக இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு பூத்தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. கீழேயும் பாருங்களேன், அழகாக அந்த நெட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. லிட்ரலாக வந்து அந்த நெட்லேயே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பூ எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கமிங் டு ஷால், இப்போ எல்லாமே பிளெயினாக இருக்குது, ஷாலும் பிளெயினாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஃபுல்லாக நெட்டு. அண்ட் பார்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கர்ட்டில் இருந்த டிசைனே போட்டிருக்காங்க, விச் ஆக்சுவலி லுக் ரொம்ப ரொம்ப ஒரு டீசெண்டாக ஒரு எலிகண்ட்டாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரைடல் பேக்கேஜுங்க. ஸோ இந்த மாதிரியான லெஹெங்காஸ்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த இறைவியில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பாருங்கள்.